கிறிஸ்து கடைபிடிக்கின்ற புய ஆவியின் நண்பர் உங்கள் அனைவரோடும் எல்லோரும் இருப்பதாக ஏனெனில் என் நிலையிலும் மனநிறைவோடு
பெரிய பெரிய வீடுகள் இவைகள்
செல்வந்தர்கள் ஆசீர்வாதம் மிக்கவர்கள். ஆபிரகாமுக்கு நிறைய செல்வம் இருந்தது, அவர் ஆசீர்வாதம் இல்லை. யோபுவுக்கு நிறைய செல்வங்கள் இருந்தது, ஆனால் அவைகள் எல்லாமே ஆசீர்வாதம். ஆனால் செல்வந்தர்களுக்கு இருந்த ஒரே ஒரு நிபந்தனை, உங்களுக்குரிய செல்வத்தை கொண்டு இல்லாதவர்களுக்கு பகிர்ந்தளித்து அவர்களை பார்க்க வேண்டும், அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதுதான் மைந்தனுடைய செல்வந்தன். அவ்வாறு வாழ மறுத்தவர்கள் விண்ணவன் உள்ளில் செல்ல முடியாது. அதனால் லாசரஸ் செல்வந்தன் என்ற செல்வந்தருக்கு நிகழ்ந்தது அதுதான். தனக்குரிய செல்வத்தை கொண்டு தனக்கு கீழே இருந்தவனை எங்களுக்கு உரியவற்றை கொண்டு எங்களுடைய வாழ்வை வாழ எங்களுக்கு எது தேவைப்படுகிறதோ அதை நாங்கள் வைத்துக் கொள்வதுதான் எங்களுக்கு செல்வம். மிகுதியாக இருப்பவை அனைத்தும் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும். இதைத்தான் இறைவன் உங்களிடம் எதிர்பார்க்கிறார். உண்மையான செல்வம் என்று சொல்லும் போது இன்றைய நாளுக்குரிய முதல் வாசகத்திலே பவுலறிந்தான் இவ்வாறு சொல்கிறார். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். அவர் மிகவும் தெளிவாக இருக்கிறார். அவருக்கு வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும். ஏனெனில் அவர் இயேசுவை தன்னுடைய செல்வமாக உரிமையாக்கிக் கொண்டார். என்னை வழிபட்டு வருவரின் துணை கொண்டு நான் எதுவும் செய்ய முடியும் என்று சொல்லும் அளவுக்கு அவர் இயேசுவை தன்னுடைய உண்மையான செல்வமாக உரிமையாக்கிக் கொண்டார். இதுதான் உண்மையான எங்களுக்குரிய உண்மையான செல்வம். எனவே நாம் இயேசுவை எவ்வாறு எங்களுடைய செல்வமாக்கிக் கொள்வது, அவருடைய படிப்பினைகளை எவ்வாறு நாங்கள் செல்வமாக்கிக் கொள்வது என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே இயேசுவை எங்களுடைய செல்வமாக்கிக் கொள்ள நாங்கள் தொடரும் இந்த திருப்பலியை பிறந்து வந்தாகுவோம்.
உடைத்து தன் சீடர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உள்ளீர்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இவ்வாறு இரவு விருந்தே அருந்திய பின் அவர் திராட்சை சென்ற கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அதை தன் சீடர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பலன்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கக்கூடிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். Gracias.
ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.